சொல்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன், இந்த கடத்தை வாசிக்கிறதுக்கு கந்தனை விட்ட ஆளே இல்லைன்னு இந்த உலகமே பேசணும். உலகமே வியக்க போகுது, உட்கார்ந்து கேளு. வேண்டாம் வேண்டாம், உள்ள போய் கேட்டுக்கிறேன். ஊஞ்சல் ஆடிக்கிட்டே கேளு. இனிமேல் இந்த ஊருக்குள்ள இருக்கூடாது, இப்படியே அயோத்திக்கு ஓடி போயிருக்க போனுக்கா. கிணத்துல குறிச்சு யாருக்குமே தெரியாது, யார் சொல்லுப்பா இவனா இருக்குமோ? நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் தான் என்னமோ சொன்ன மாதிரி சந்தேகப்படுறீங்களே. நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. ஆனா ஒண்ணு பூங்கோதை சொல்லித்தான் பொன்ராஜி கணத்துள்ள தப்பான்னு குச்சான்னு நான் சொல்லவே இல்லை. ஆஹா, உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான். பாத்தீங்களா, கிணத்துல ஏண்டா குதிச்சேன்னு கேட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் பாலம் கிணத்துல தலை நினைக்கிறீங்களே. நீ சொல்றது கரெக்ட். ஆம்பளையா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் பாழுங்கணத்துல உழுந்துதான் ஆகணும். எதை வச்சு சொல்றீங்க? இப்ப என்ன எடுத்துக்கீங்க? பழி கொடுத்துக்க நேரமாச்சு. கண்டா கண்டா, வாங்க வாங்க. என்ன வாடகை? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த பக்கம். அது ஒண்ணு இல்லப்பா, இந்த வருஷம் சுதந்திர தின விழா வருது இல்ல. ஆமா, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஊர்காரன் கச்சேரி தான், அதுவும் உன் கச்சேரி தான் வைக்கணும்னு ரொம்ப அழுது அடம் பிடிக்குதுங்கப்பா. இப்ப அடம் பிடிச்ச என்னப்பா பண்றது? நான் தான் அடகு பிடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறேனே. ஏன் இப்ப எதுவும் வாசிக்கிறது இல்லையா? கொசு கிசு கடிச்சா அப்பப்ப வாசிக்கிறது உண்டு. ஏன்பா இப்படி எல்லாம் விரக்தியா பேசுறேன்? நீங்க சும்மா இருங்க. எப்ப அந்த பண்ணி என் பானையும் கொட்டா குச்சி உடைச்சானோ அப்பவே வித்வானுங்கிற பேரை நான் வித்ரா பண்ணிட்டேன். ஓ அப்படியா, அப்ப நாம என்ன பண்ணலாம்? வேற நல்ல வித்வானா பார்க்க வேண்டியதுதான். ட்ரை பண்ணுங்க, ஆனா ஏளவு கிடைக்காது. சரி கண்டா, என்ன டொனேஷன் எழுதிக்கலாம் சொல்லு. ரெண்டு அண்டா எழுதிக்கீங்க. அண்டாவா? ஆமா, அடவன் நிறைய வச்சிருக்கானு ரெண்டு எழுதி போயிட்டு. ஆமா, அடவு கால வந்து கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்னமோ நான் பதில் சொல்லிட்டு போற போவாடங்களே. இங்க என்ன நம்ம பேசிட்டே இருக்கிறேன். தன்னால வித்வானாக முடியலங்கிற எரிச்சல் அப்படி எரிஞ்சு விடுறாரு. அதை தப்பா எடுத்துக்காதீங்க. அங்கே நின்னீங்கன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஏதோ மூல கோளாறு போல தப்பிச்சுக்கலாம். வாங்க. பொன்ராசை கணத்துக்குள்ள குதிக்க வச்சுங்களே,
பின்னையா பாவம் அந்த பொண்ணு பிறந்த நாள் அன்னைக்கு அவரை பார்க்க எவ்வளவு ஆசையா வந்தது. அவர் என்னமோ கண்டுக்காம போயிட்டாரா? எங்க ஆளு உங்க ஆளு மாதிரி லோலாய் கிடையாது. லோலாயே கிடையாதா? வேணா பாரியா, பூங்கோத பின்னால அவரை லோலோன்னு அலைய வைக்கல. என் பேர் வள்ளி இல்ல. நான் உன் பின்னாடி லோலோன்னு அலையறேன், என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீ? முதல்ல அவங்க ரெண்டு பேர் லிங்க் ஆறதுக்கு ஒரு யோசனை சொல்லியா, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் லிங்க் ஆயிடலாம். முதல்ல நம்ம லிங்க் ஆகும். ஒரு யோசனை சொல்லியானா இப்படி செஞ்சா என்ன? எப்படி கலை கொடு. அவசியம் அதுவே முன்னோர்கள் சொல்லி வைத்த நன்மையான. வாப்பா என்ன வராரோ கடைக்கு வந்திருக்கிற? அண்டா வச்சுட்டு எவ்வளவு பணம் வேணும்? அடை வைக்க வரல, பக்கத்துல ஈயம் பூசல வந்தானே, எங்க போனா? அவன் வீட்டுல மச்சனிச்சு இருந்ததுலப்பா, அதையும் சேர்த்து அவன் ஈய பூசிட்டானப்பா. இந்த விஷயம் போலீஸ்ல தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சொந்த ஊரு கூட்டிட்டு போயிருக்கான். டெலிவரி டைம் சரி, இந்த அண்டை இங்க இருக்கட்டான். இங்கே இருந்தா கடையை மறைக்குமேப்பா. அட எடுத்து வையில. சரி நீங்க போங்க, அப்புறம் வந்து வைக்கிறேன். ஏ வாத்தியங்களை உடச்சே இல்ல, உன்னை வச்சுக்கிறேன்டா. நீ எப்படி இங்க வந்த? அது எனக்கு போட சொல்ற, அதையே சாப்பிடுற. இந்த பக்கம் வந்த போட்டு வச்சிருந்தது, யாரையும் காணோம், வீணா போயிடுமே, நான் சாப்பிட்டேன். இங்க வந்து சாப்பிடுறது உங்க அப்பாவோட மாமாவோட? மச்சான் வீடு. எந்திரிக்கல? ஐயோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் நல்ல மீன் குழம்பு சாப்பிடுறேன். உத்து பாக்கதையா, எனக்கு வயிற்று வலிக்கும். ஆஹா, அப்படி ஓரமா உட்காந்து பாரியா. என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்னைய ஓரமா உட்காந்து பக்கம் சொல்றியா? ஒழுங்கா மரியாதை போகல, தூக்கி ஓட்டு மேல வீசி கொஞ்சம் என்ன அத்தா, இருந்து மெதுவா சாப்பிட்டு போ. நானே மிளகா அரைச்சு குழம்பு வச்சேன், நல்லா இருக்கா? இன்பம் பொங்கும் வெண்ணில வீசுதே பென்றல் வந்து இன்பமா பேசுதே. பேசுட்டு பேசுட்டு வாங்க. நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கீங்க. என்னதே வராதவனா? அன்னை கூட அண்டா வந்து கொடுத்தனே. ஆமாப்பா, நானும் கூட மறந்து தொலைச்சிட்டேன். அண்டா ஒண்ணு தொலைக்கலையே? இதோ இங்கேயே வச்சிருக்கேனே. இந்தா வரங்க. இதே எடுத்துட்டு போங்க.
உள்ளையார் பால் குடிச்சத நாம நம்பலையா? ஆமா, அது மாதிரிதான் இது. பாரு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாரு. ஆமா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அடே, சத்து கூட ஒண்ணாதான் வருது. ஏன்டா வச்சு குட்டி கூடாதா? ஐயோ, இப்படி இருந்து எங்க பெருசா கூட இருப்பனே. ஆமா, இனிமேல் நீங்க என் கடைக்கு வராமையே போயிருவீங்களாக்க. வர்றேன் வர்றேன். வாங்க வாங்க, போறேன் போறேன். போங்க போங்க. வர்றேன் மகனே. வா மகனே, உன்னை தாளிக்கிறேன். நீ நடமா, நில்லுப்பா. நீ பாட்டுக்கு வந்து நின்னு ஒண்ணும் சொல்ல போயிட்டு இருக்கிற என்ன விஷயம்? நான் அவசரமா வெளியூர் போறேன். என் குழந்தையால உங்க வீட்டுல இன்னைக்கு ராத்திரி பாதுகாப்பா தங்க வைக்கலாம்னு வந்தேன். யாராலும் எங்க தங்க சொல்லு. நீங்க அண்டாதே குட்டி போட வைக்கும் போது நான் எப்படி தங்க வைக்கிறது? நான் வரேன் சாமி. என்னப்பா இது, நம்ம ரூட்ல போனா இவன் ஒரு ரூட்ல போறான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாரும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்யப்பா. நான் பாட்டுக்கு என் கணக்கு போட்டிருக்கேன், நீ என்னமோ மனக்கணக்கு போட்டு இருக்கிறீ. அது ஒண்ணும் இல்லங்க, லோட வெளியூர் போறேன், வர ரெண்டு நாள் ஆகும். சரி, வழியில வழி பெரிய சாஸ்தியா இருக்கு. ஆமா ஆமா, நம்ப முடியல. இந்த செயின வச்சு வைங்க. என் பொண்டாட்டி வசியப்படுத்த ஆல்பம் பூ வாங்கிட்டு போறேன். எங்க அப்பா அம்மா சொல்லப்படாத. இன்னைக்கு நீ என்ன பண்ற? வேற டயர் வச்சு லோட் ஆகிட்டு அங்கேயே நான் கால வந்து சேர்ந்துறேன். சொன்னது ஞாபகம் இருக்கா? நீங்க ஒரு தடவை சொன்ன அப்படி ஞாபகம் வச்சிருப்பே. நான் வரேன். இருங்க, என்ன இப்படியே போன அப்பா அம்மா சந்தேகம் வராது. ஆமா, வயிற்றுக்குள்ள வைங்க. சொன்ன வரைய மாட்டேன். வர்றேன். சரி, போயிட்டு வாங்க. நீங்க ஐயரும் நாள் குறிச்சு தர்ற வரைக்கும் இந்த அல்வா பூன்னு அலைஞ்சுகிட்டு இருந்த அவ்வளவுதான். நீ உங்க பெரிய பாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஆஸ்பத்திரியில இருக்காராம், பணம் கேட்டு விட்டுருக்காரு, தரேன், குடுத்துட்டு வா. அப்பா உடம்புல மத மதப்பா இருக்கு, நான் சென்னையில படுத்துட்டு கால முத பஸ்ல போயிடுறேன். முத பஸ்ல கிடையாது, இப்ப ஒரு பஸ்ல கால போய் சொல்லுங்க. சும்மாறா? என்ன சும்மாறா? இங்க என்ன செய்ய போறீங்க? கொண்டாடி விட பெரியமாதான் முக்கியம். வீடு லோடு நான் பாத்துக்கிறேன். குடுத்து தொலைங்க. பூங்கோதைக்கு ஒரு மேட்டர் பேசண்டி இருக்கு. வேணா, பெரியப்பாவ முதல்ல போய் பாரு. உன் பொண்ணாட்டி எங்கேயும் போயிட மாட்டான். போப்பா, முகத்தையாவது பாத்துட்டு போயிடுறேன். ஏய், உன்னை பத்தி தெரியண்டா, உனக்கு அவ்வளவு போதாது. போட அண்ணா, முகத்தை பாக்குறோம். போட. என் பொண்டாடி பாத்திரம் தைக்கிற நேரத்தை பாரு. அந்த பக்கம் விட மாட்டேன்ட்டாங்க. விடுவனா? ஒரே ஒரு முத்தம் கொடுக்க வந்தா ரொம்ப பக்கு பண்ணிக்கிறியா? நானே பேசிக்கிறேன். மருமக நான் இருக்கும்போது மாமியா வேலை செய்ய கூடாது. வேண்டாமா, சின்ன பிள்ளை சாப்பிட்டு படுத்துக்கா. நான் தேய்க்கிறேமா, நீங்க போங்க. அத சொல்றல, சீக்கிரம் போ. ஆத்தா, இங்கயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது. அது கீழே வந்தால அங்க சண்டை போல் இருக்கு. அவன கத்துறான். மாமா மாமா கூப்பிடுறாரு. அது ஒள்ளு, நேரம் கிளம்ப தெரியாது. நீ சீக்கிரம் வா. நல்ல வேலை செஞ்ச. சீக்கிரமா தேச்சு விட்டு வந்து சேரு. சாப்பிட முடியல. என் புள்ள எங்க கஷ்டப்படுறான்? என்னடி நீ ஒன்னே ஒண்ணு கொடுக்க முடியாது.
அப்பாடி, இந்த மாதிரி பூ வாங்கிட்டு வந்து எவ்வளவு நாளாச்சு? பூ மட்டும் இல்ல, அல்வா வேற வாங்கி வச்சிருக்கிற அல்வா. அல்வாவா? இத பாரு. வரும்போது ஒரு மல்லிப்பூ அல்வாவும் வாங்கிட்டு சரி சரி கோச்சுக்காத, நாளைக்கு சேர்த்து வாங்கி தரேன். இப்ப ஒன்னு கூட ஓடி போயிடுறேன். அது முடியாது. ஏன் ஐயர் தான் நாள் குடிச்சிருக்காருல்ல? கிருஷ்ண ஐயர் கிராஸ் பண்ணி காரியத்தை கெடுத்துட்டியே. ஐயர் இதுக்கு ஒன்னும் சொல்ல மாட்டார். குடுத்து குடுத்து இப்ப நீங்களா போறீங்களா? லாத்தியமாவே வேணாம் வேணாம் வேணாம். சரி, நீ பாத்திரத்தை கழுவி விட்டு சீக்கிரமே படுத்துக்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாத்தீங்களா, மறுபடியும் கொல்ல பக்கம் போறீங்களே. இந்த பக்கம் போய் கையை கால உடைச்சுக்காம அந்த பக்கம் போங்க. அங்க எல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் போனா ஊருக்காரங்க இருப்பாங்க. தைரியமா இப்படி போங்க. சரி, நான் போயிட்டு வரேன். பட் ஒன் திங், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன காமாட்சி, இவன் வேன்ல போறான்னா சாவி இங்க விட்டு போயிருக்கான். அத வாங்கிட்டு போகத்தான் வந்தேன். என்ன இப்படி போனா இப்படி வர்றான்? அதானே இந்த ரெண்டு பேர்ல யாருங்க பொண்டாசே? ஏய், எனக்கு ஒரு பொண்டாடி தண்டா. ஆமா, உனக்கு ரெண்டு பொண்டாடி இருந்தாலும் சும்மாறியா வாய முடிட்டு. வணக்கங்க. அன்னைக்கு செயின் கொடுத்து போனல, அந்த செயினும் குட்டியும் கொடுங்க. பிரசவத்துக்கு போகும்போது வேதனை தாங்க முடியாம சேர்த்து போச்சு. போலீஸுக்கு போ, மிலிட்டரிக்கு போ, ஆனா எங்கிட்ட மட்டும் வராத. போடாங்க, இவன் ஒரு நாள் ஒரு அண்டா கொண்டு வந்து கொடுத்தான். அது குட்டி ஓட்டது, நான் ஒரு அண்டா கொடுத்தேன். அதை இவன் வாங்கி போனா இல்லையான்னு கேளு. அத வாங்கிட்டு போனவன் செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டியதானே? அவர் சொல்றது நியாயம் தானே? அண்டா குட்டி போட்டுச்சுன்னு அது மாத்திரம் வாங்கிட்டு போனேன்ல. இப்ப செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டியதானே? சரி, செயின் செத்து போனதாவே வச்சுக்கிடுவான். அந்த செத்து செயினை கொடுங்க. அத நான் புதைச்சிட்டேன். புதைச்ச இடத்த காமிங்க, நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் அதை எரிச்சுட்டேன். அதனுடைய அஸ்தி எடுத்து நெத்தியில பூசிட்டு கங்கையில கொண்டு போய் கரைச்சிரு. கரைக்கிறேன், உன்னை கரைக்கிறேன்டா. போற ஏப்பா, அறப்பரசிலுக்கு மொத்தமா பத்தலாம் இல்லையே? உருமே ஆமா, ஆத்தாவை கூட்டிட்டு ஊட்டி குறையில போயிட்டு வரலாம்ல. டேய், நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியண்டா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, நாங்க போக மாட்டோம். இருப்பா, இட்லி கொண்டாரு. நீ உட்காரு, நீங்க உட்காரு. என் பொண்டாடி வீட்டுல இருக்கு இருக்கா? உங்களதான் இட்லி நீ எடுத்துக்கோ. வயசானத்துல ஆத்தா என் வேலை செய்யணும், ஏன் மறைக்கிறீங்க? கல்யாணமான புதுசுல உங்க அம்மா நீங்களும் அப்படி சொல்லிருப்பீங்க. வா வா உட்காரு, இட்லி நீ வை. போதும் பூங்கோத, நீ சாப்பிட்டியா? ஒன்னும் புரியாது. கையாடுறா, வாயால சொன்னாலே பூங்கோதைக்கு புரியும். இல்ல இல்ல, வச்சுட்டே இருந்துச்சா அப்பா கொய்ய. அவருக்கு ரெண்டு இட்லி போதும், எனக்கு நிறைய வையே. சாம்பார் ஊத்து. இட்லி பூ போல இருக்குல்ல? உங்க ஆத்தா சுட்டுக்கிறா, பின்ன உங்க ஆத்தா சுட்டா சும்மா. நீங்க சாப்பிடுங்க. அங்க ஏற வந்திருக்க மாதிரி இருக்கு. அங்க பா, அங்கே பாருங்க. பாத்துட்டீங்களா? சாப்பிடுங்க. தின்னு தொலைய. உங்க என்ன அந்த இட்லி? நீ உள்ள போன வர்றேன். அப்ப நான் கையில் இருந்துறேன்ப்பா. ஏய், உட்கார்றா. சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேயே கை கழுவிக்கலாம்ப்பா. சரிப்பா.